கதகை. அப்படியே சொல்ற, எப்படிப்பா? என்னன்னே ராமர், இதே மூஞ்ச வச்சுனே எத்தனை ஸ்டேஜ் ஷோல இதே டைலாக பேசிருப்ப எனக்கு தெரியாதா? ஊருக்கே தெரியா சார். அப்படியே விட்டா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட்லயும் புது புது டைலாக்கா பேசி அப்படியே ட்ரெண்டிங்ல போயிட்டு வர்ற கெஸ்டோட பேரு மார்க்க சொல்லிட்டு 20,000 சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு வெக்கமே இல்ல உனக்கு. புதுச்சேவை பண்றதுக்காக இலவசமா பண்ற, போன வாரம் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு 1,000 வாங்கிட்டு போல. சரி அதெல்லாம் இருக்கட்டு விடு, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. பிரச்சனை இல்ல, நான் எப்படி சோ பண்றது? மொபைல் எடு, வாய எப்படி வை. இந்த போட்டோ எடுத்துட்டு போய் உன் வைஃப்ட்ட காட்டு, பிரச்சனை தானா வரும், பின்னாலே என் டீமும் வரும். அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. ஆமா, நீங்க எந்த டீம் ரெண்டு பேரும்? நாங்க சரவணன் மீனாட்சி, அவங்க ராஜா ராணி. அந்த பையன் யாரு? பையனுக்கு பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல. பொண்ணுச்சாமியா? பொண்ணுச்சாமி வணக்கம். பொண்ணுச்சாமி நல்லா இருக்கியாப்பா? கூப்பிடுங்க, ஏதோ வணக்கம் சொல்றேன், பேசுறேன். வணக்கம்ப்பா. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். இப்பெல்லாம் முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா பொழப்பு முடிச்சுட்டு தான் சீரியல் பாப்பாங்க. ஆனா இப்ப சீரியல் பாக்குறதே பொழப்பா வச்சிருக்காங்க. அப்படி அந்த சீரியல்ல என்னதான் இருக்கு? மாமியார் மண்டை எப்படி உடைக்கிறது, மாமனாரை எப்படி மானபங்கப்படுத்துறது, நாத்தனாரை எப்படி நார் நாரா கிழிக்கிறது, வேலைக்காரி எப்படி வீட்டுக்காரி ஆக்குறது, இப்படிதான் போய்கிட்டா. இதெல்லாம் என்னமா ஒரு, ரொம்ப என்னால பேசவே முடியல, பயத்தெரிச்சலா இருக்கு. இதே மாதிரி இந்த விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க ரெண்டு குடும்பத்தை நாம இன்னைக்கு பாக்க போறோம். வர சொல்லலாமா? தாராளமா. உங்களுடைய கைதட்டலோட கைதட்டுங்களாம்ப்பா. கும்மீர் உங்க மீ தட்டிக்கிட்டே இருக்கணும். வர சொல்லு. முதல் குடும்பம் வாங்கப்பா. மனசாட்சி இல்ல மீனாட்சி. சாரி மேடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். எப்ப நாம ரெண்டு பேரும் என்ன ஷேர் ஆட்டோல போறோம் அட்ஜஸ்ட் பண்றது? கும்மிடுவா கும்மி. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அந்த பொண்ணு கண்ணை கட்டி கூட்டு வந்திருக்க மேடம்? கண்ணை அவுத்துட்டு கூட்டு வந்தா பாக்குறவனாலும் சரவணன் சரவணன் கட்டி பிடிச்சிடறான் மேடம். அது எப்படி கட்டி பிடிப்பா? கண்ணை கலட்டு மேடம். கண்ணு எப்படி மேடம் கட்ட முடியும்? தெளிவா சொல்லுங்க. எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க. கும்மிடுவா கும்மி.
வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றிய, யார் மாதிரி? தாத்தா செம்பா, பித்தளை செம்பா, வெள்ளி செம்பாமா, எப்படி கலாச்சாரம் பாத்தீங்களா? ஐயோ மேடம், நாங்க ராஜாராணி ஃபேமிலி. வாய மூடு. ராஜாராணி நான் பார்த்தது இல்ல. ராஜா தலையில கிரீடம் இருக்கும், கையில வால் இருக்கும், குதிரையில டக்கடி 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 போவார். மேடம் அது வந்து போனும் குந்து. ஆமா அது யாருமா? அது வந்ததுல இருந்து ஒரு டைலாக் கூட பேசாம அப்படியே நிக்கிறா. இவர் தான் சின்னையா. ஓ சென்னையா. மேடம் அந்த ராஜாராணி கார்த்திக். ஓ சீரியல் ராஜாராணி சீரியல் கார்த்திகா, நான் பார்த்ததே இல்லப்பா. உட்காருங்க ரெண்டு பேரும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ரெண்டு குடும்பம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்ப பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம இப்ப அலச போறோம். எங்கம்மா போறேன்? மேடம் நீங்க தானே அலச போறீங்க. வாசி ஆன் பண்ணி சோப் போட வாங்கிக்கிறோம் மேடம். இங்க வாமா. வாஷிங் மிஷின் அலச போறோம். உட்காரு. வாஷிங் மிஷின் ஆன் பண்றோம்னு தவறி உள்ள விழுந்துட்டீங்கன்னா பார்ப்பா. கார்த்தி செம்பாவை ரொம்ப அழகா வளர்த்திருக்க பாரு. மேடம் ரெண்டுமே பொய் மேடம். அவ அழகாவும் இல்ல, வளரவும் இல்ல. அத நீ சொல்லாத. மூஞ்ச பாரு. இந்த மூஞ்ச எல்லாம் பார்த்தாலே 10 நாளைக்கு பிரேக்பாஸ்ட் சாப்பிட முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்க. மீனாட்சி பத்தி ஏதாவது சொன்னியா, கதை வேற மாதிரி போயிடும். ஆமா கதை வேற மாதிரி தான் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுப்பா. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில மல்லிகை ஹோட்டல்ல ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டேன். மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? தயிர் சாதமும் மேங்கோ பிக்கலும் சாப்பிட்டேன். நைட் என்ன சாப்பிட்டீங்க? நைட் 4 புரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட்டேன். சாப்பாடு 3 வேளைக்கு மாத்தி சாப்பிடுறீங்களே, 3 வருஷமா போற சீரியல் மாத்தி கதை பண்ணாதான் மேடம் ஓடும். நினைச்ச இந்த மூஞ்சிய நல்லா புரோச போய் நம்ம ஒண்ணு கேள்வி கேட்டா நம்மளே அசரன் மாதிரி பதில். கும்மி கும்மி இங்க தொடமா, இங்க தொட. ஏமா அப்படி தொடச்சிட்டே இருக்க? இவனுக்கு என்னமா பிரச்சனை? மேடம் இவதான் என் புருஷன் மேடம். இவ முஞ்ச பத்தியாமா? உன் புருஷனோட இவரை கம்பேர் பண்ணம்னா 1000 டைம் பெட்டர் தன் டக்லைட் டீம். என்னோட டீம் இருக்கு, என்னோட சப்போர்ட் இருக்கு. நீங்க இருப்பீங்க மேடம், செம்பா இருக்கணும்ல. சொல்லு சொல்லு போக சொல்லு. அது கூட பரவாயில்ல மேடம். காலையில இருந்துச்சு என்ன காப்பி போட சொல்றாங்க மேடம். காப்பி தானே போட சொன்னா? பேங்க்ல போய் 10 லட்சம் பணமா போட சொன்னா? சீன் போட்டு நினைக்கிறேன். இல்ல மேடம், இவங்க அத்தை வந்து எனக்கு சுகர் கம்மியா சக்கரை அதிகமானு கேக்குறாங்க. வேலைக்காரி மாதிரி தெரிஞ்ச உனக்கு
என்ன நிகழ்ச்சி மேடம் இது? சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. எந்த மேடமா நீங்க? என்னமா பிரச்சனை காத்தி? குடும்ப பிரச்சனை இப்படி டிவிக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருக்குமாப்பா? அவங்க பிரச்சனைனா விடுங்க, எங்க பிரச்சனைக்கு வாங்க. என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை? பிரச்சனையே மீனாட்சி, மீனாட்சியா இருக்கிறது இல்ல மேடம். ஏன் மீனாட்சி? மீனாட்சி சுந்தரமா மாறிடுறாளா? அது எல்லாம் பஞ்சாயத்து மேடம். மீனாட்சி எப்ப பார்த்தாலும் வேதவல்லியாவே மாறிடுறா மேடம். இவனால எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல. ஏன் மீனாட்சி எப்படி அது குடிக்க போயிட்டு? என்ன நான் என்ன மீனாட்சி கொடுக்கணும்? ஏன் பழைய மீனாட்சி அவ கொடுக்கணும்? பழைய மீனாட்சி வேணும்னா கூட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு 10-15 வருஷம் கழிச்சு திறந்து பாரு. ஒட்டட தூசி எல்லாம் இருக்கும். பழைய மீனாட்சி அவரை கூட்டிட்டு போய் மேடம். சரவணன் சொல்றது உண்மைதான் மேடம். இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தான் மேடம் காரணம். ஜிம்முக்கெல்லாம் போறியாமா? ஏன் மேடம் நீங்க இந்த தாயத்தாலதான் வேதவல்லியா மாறணும் பேசாமா? அதனால தாயத்தால உண்மைதான் மேடம். இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மேடம் காரணம்.